நீங்க வந்து அந்த விளையாட்டுல ஃபுல்லாவே அந்த கார்டில் என்ன முருகம் இருக்கோ என்ன ஃபோட்டோ இருக்கோ அதுதான் நீங்க. பாம்பு வந்து ஒரு நூல் கண்டு வந்து கவலைக்கு கொடுக்கும், சிறுத்தை நீங்க எது யாருக்கு வேணா கொடுக்கலாம், ஆனா நீங்க வந்து சீக்கிரமா வந்து 5 செகண்ட்ல எடுத்து கொடுக்குறோம் சொல்லிட்டு அந்த பறவைக்கு கொடுக்கலாமா? கவலைக்கு எங்க இருக்கு? கவலை எங்க இருக்கு? தண்ணிக்கு கொடுக்கலாமா? மீனுக்கு கொடுக்கலாம். வெரி குட். மீன் எங்க இருக்கு? கழுகுக்கா? காளானுக்கு கொடுக்கலாமா? இவங்க வந்து ஒரு சயின்டிஸ்ட் தான். காளானுக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்னா சயின்டிஸ்ட் வந்து காளானை பத்தி படிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து உங்களுக்கு டக்குன்னு யோசிக்கிறது. அந்த மாதிரி தான் எனக்கு பதில் வேணும். மரம் எங்க இருக்கு? அந்த பூச்சி கொடுக்கலாமா? தண்ணியில இருக்கு தண்ணி யாரு கொடுக்கலாம்? யானைக்கு கொடுக்கலாமா? யானை இருக்குல்ல, யானைக்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பாடு தேவை? இவருக்கு கொடுக்கலாம். ஏன் தெரியுமா? பக்கத்துல யானை போடுற சாணத்துல வந்து இந்த வண்டு வந்து அதனுடைய முட்டையை வந்து இடும். இதுக்கு பேரே வந்து டங் பீட்டு. டங்குனா என்ன அப்படின்னா சாணம். இதுல இருந்து உங்களுக்கு என்ன ஆக்சுவலா புரிஞ்சிச்சு? ஒன்னோட ஒண்ணு தொடர்பு இருக்கு அப்படின்னு. வெரி குட். காட்டுல இருக்கிற சிறுத்தைக்கும் இங்க இருக்கிற நம்மளுக்கும் வந்து என்ன வந்து ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு நம்மளால வந்து தெரியவே முடியாது. இயற்கையில எல்லாத்துக்குமே வந்து எல்லாமே வந்து கனெக்டட். வந்து சேர்ந்துதான் வந்து அந்த இயற்கை வளத்தை வந்து உண்டாக்குறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. தேவைக்கு மட்டும் எடுக்காம தேவைக்கும் மேல வந்து நம்ம எடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா இயற்கை வளம் மட்டும் அழியாது, அந்த இயற்கை வளத்துக்கு உண்டாகிறதுக்கூடிய எல்லா மிருகங்களும் சின்ன மிருகங்கள் இருந்து பெரிய மிருகங்கள் வரைக்கும் எல்லாமே வந்து அழிஞ்சு போயிடும். எப்போதுமே வந்து நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இயற்கையில நம்மளும் ஒண்ணுதான். சரியா? இயற்கை அப்படின்னா நம்மளும் அதுல ஒண்ணுதான். நம்ம வந்து இயற்கை காடுகள் மலைப்பகுதிகள் இதுக்கு வெளியில கிடையாது. அது எவ்வளவு தூரமா இருந்தாலும் அது எல்லாத்துலயுமே வந்து என்ன நம்ம வந்து ஒண்ணா இருக்கோம். அடுத்த மாசம் நான் என்ன என்ன பண்ண சொல்லிருக்கேன் இருக்கா உங்களுக்கு பண்ணிட்டு வருவீங்களா? சரி, அந்த காடும் பேனாயும் அப்படியே கீழே வச்சுட்டு கிளாஸ்